Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நார்மலா ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு மார்க்கெட் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல டிராவல் ஆனா உங்களுக்கு ஒரு நியூ சப்போர்ட்டோ நியூ ரெசிஸ்டன்ஸோ தேவையில்லை. மார்க்கெட் அடுத்த லெவல் ட்ரெண்ட் மாறி போக 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 சில பேருக்கு எங்க ரிவர்ஸ் ஆவானே தெரியாது. ஓகே, அதாவது ஒரு ஒரு லொகேஷன்ல இருந்து நம்ம கிளம்புறோம்னா எங்க போய் நிக்க போறோம் அப்படின்ற ஒரு எக்ஸிட் பாயிண்ட் வேணும், கரெக்டா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டுக்குமே இந்த இந்த பொசிஷன் வந்து எங்க போய் ரிவர்ஸ் ஆவா, இல்ல அட்லீஸ்ட் இந்த இந்த பொசிஷன் வந்து இந்த லெவல் வரைக்கும் போவா, அதுவாவது தெரிஞ்சிருக்கணும் மார்க்கெட்ல. அப்படி தெரியாம இருக்கிறப்ப நம்ம என்னென்ன தப்பு பண்ணுவோன்றது ட்ரேட் பண்ற பீப்புளுக்கும் தெரியும். ஓகே, ஒரு பிகினர் கண்டிப்பா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா வரைய தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறீங்களோ அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஆதி மூலம். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைவ்ல எப்படி டிரா பண்றது, அதாவது ஒரு ட்ரெண்ட் போய்கிட்டே இருக்கு அது எங்கதான் ரிவர்ஸ் ஆகணும் தெரியலையே அப்படின்னு எல்லாம் பார்க்க தெரியும். அப்ப இங்க மார்க்கெட்டுக்கு மேல போனா எப்படி ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணணும், மார்க்கெட் கீழே வந்தா எங்க சப்போர்ட் டிரா பண்ண தெரியணும், அதெல்லாம் உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். இப்ப மார்க்கெட்டோட லெவல் பாருங்க, இது வந்து இன்னைக்கு மார்க்கெட். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து கீ லொகேஷன் சொல்லி பேர். ஓகே, கீ லொகேஷன், இந்த லொகேஷனை விட்டு மார்க்கெட் கீழே இருந்தா செல் என்ட்ரி, இதுக்கு மேல இருந்தா பை என்ட்ரி. நேத்து லெவல் நான் கொடுத்திருந்தேன், அதே மாதிரிதான் போச்சு, நாங்க ப்ராஃபிட் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ஸோ ஓப்பனிங் பாருங்க, இது 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 இந்த லெவல்ல இருந்து இப்படி உடச்சு இப்படி நிக்கிறான், அப்ப அதுவே ஒரு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் கீழே தான் சொல்லி. அப்ப நம்ம கால் ஆப்ஷன் போகாம புட் ஆப்ஷன் தான் போகணும். அப்ப அதை எங்க எடுக்கணும்ன்றது அடுத்த கேட்டகரி. ஓகே, பட் அது சப்போர்ட்ல இருக்கா ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா எல்லாமே இருக்கணும். இப்ப ஓப்பனிங் கேண்டல் இப்படி இருக்கு. ஓகே, ஆனா இதுக்கு கீழே ஏதாவது சப்போர்ட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது டிரான்சாக்ஷன் இருக்கா சொல்லுங்க, இங்க ஏதாவது டிரான்சாக்ஷன் இருக்கா? இல்ல. அப்ப இங்கதான் எனக்கு இருக்கு. ஓகே, இங்கதான் எனக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, மார்க்கெட் இந்த இடத்துல தான் கொடுத்துருக்கான். ஓகே, அப்ப இந்த இடத்த நீங்க சப்போர்ட்ட வரைஞ்சிக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம், இந்த அளவுக்கு இந்த இதையும் வச்சுக்கலாம், மெயினா இதை வச்சுக்கோ, இது சூப்பர் சப்போர்ட். ஓகே, அப்ப மார்க்கெட் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல சப்போர்ட் அடிச்சு ஒரு விக்கு மாதிரி லைட்டா ஏறி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் தெரியும், இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு, புக் பண்ணுவோம், புக் பண்ணுவாங்க. மறுபடியும் அடுத்த சப்போர்ட் பாருங்க, இது எங்க இருந்து எடுத்திருக்கீங்க சார், இங்கேயும் இல்லையே சார், இது எங்க இருந்து எடுத்திருக்கீங்கன்னா ப்ரீவியஸாக தான் போய் எடுக்கணும் நீங்க. ஓகே, இது 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். இப்ப மார்க்கெட்ல ட்ரேட் பண்றீங்கன்னா ஓகே, இதுதான் அடுத்த சப்போர்ட். ஓகே, இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த லெவலுக்கு இங்க எடுத்தோம், இதை பிரேக் பண்ணதும் நம்ம ப்ரீவியஸா தான் போய் பார்க்கணும். இங்க பாருங்க, இது இதுக்கு சப்போர்ட் டிரா பண்ணிட்டேன், இப்ப இது அடுத்து எங்க ரிவர்ஸ் ஆனா இங்க பாருங்க, இங்கதான் இருக்கு, அதே லெவல்ல டச் ஆகி டச் ஆகி நின்றுட்டே இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஆகணும். மார்க்கெட் ஏறி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா அது என்ன ஏரியாவா மாறி இருக்கும், செல்லிங் ஏரியாவா மாறிடுச்சு. இவ்வளவு நாளா இருந்த பையிங் ஏரியா செல்லிங் ஏரியாவா மாறிடுச்சு, அதை எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க? கீ லொகேஷன், இந்த சப்போர்ட்டை இவங்க பிரேக் பண்ணிட்டாங்க, அப்ப இது என்ன மாறி இருக்கு, ரெசிஸ்டன்ஸா மாறி இருக்கும், அழகா இந்த இடத்துல வந்து அடிச்சு இறங்கியிருக்கான். இதை லைவ்ல ஆரம் ஆர் கோட் தான் கொடுத்தோம் நாங்க. இப்ப இறங்கி வர்றான்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மார்க்கெட் இறங்கி வர்றப்ப அடுத்த சப்போர்ட் எங்க, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எங்க சப்போர்ட் எடுத்திருக்கான் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் இறங்கி இங்கதான் சப்போர்ட் எடுத்திருக்கான், அப்ப எனக்கு இந்த லொகேஷனுக்கு ப்ரீவியஸா எல்லாம் போய் பார்க்க தேவையில்லை, இங்கேயோ இங்கேயோ எல்லாம் பார்க்க தேவையில்லை. இப்ப மார்க்கெட் இறங்குறப்ப இந்த இதை நான் எடுத்துக்குவேன், எல்லாரும் இதை தான் பார்ப்பாங்க, இந்த இந்த சப்போர்ட்டை நான் எடுத்துக்குவேன், அப்ப எனக்கு இதுதான் சப்போர்ட். இப்ப மார்க்கெட் இங்க இறங்கி வரானா, இந்த இடத்துல நீங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். இல்ல சார், இந்த ப்ராஃபிட் போயிருமே, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, இந்த இடத்துல நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா திஸ் இஸ் சப்போர்ட். மறுபடியும் ஒரு கிரீன் ஃபார்மேஷன் போட மாட்டான்னு நிச்சயம், ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, க்ளோஸ் வச்சிருக்காங்களா, அப்ப புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் அகைன் கீழே தான் போவான். இப்ப அடுத்த சப்போர்ட் எடுக்கணும், அடுத்த சப்போர்ட் ப்ரீவியஸா போய் பாருங்க, ஏன்னா இங்க எதுவுமே டிரான்சாக்ஷன் எடுக்கல, இங்கேதான் போய் பாக்கணும், பின்னாடி தான் போய் பாக்கணும். ஓகே, அப்படி பின்னாடி போய் பாக்குறப்ப எனக்கு இந்த லெவல் இருக்கு, இங்க ஒரு லெவல் இருக்கு, கரெக்டா? அடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டே கேண்டில் வரைஞ்சு வச்சுட்டு அதை வந்து லைவ் மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இதை வச்சுக்கலாம். இப்ப மார்க்கெட் அங்க எங்க ரியாக்ட் பண்ணிருக்கு பார்ப்போம். இங்க பாருங்க,
இந்த 43772 ஏரியா கிட்ட என்ன மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆயிருக்கு, இத க்ளோஸ் வச்சனால இது ரெசிஸ்டன்ஸ் தான் ரியாக்ட் ஆயிருக்கு. சோ அடுத்தடுத்த லெவல நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் ஒரு சப்போர்ட், இப்ப மார்க்கெட் இறங்கி இறங்கி ஒரு சப்போர்ட் வரைய வரைய க்ளோஸ் வைக்குதா செல், க்ளோஸ் வைக்குதா செல். இதேதான் அப்சைடுக்கும். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க மார்க்கெட் மேல ஏறுறப்ப என்ன மாதிரி பாக்கணும், ஆமா இப்ப மார்க்கெட் அப்சைடு போறப்ப எப்படி பாக்குறது, இருங்க ஒரு சரிங்க. மார்க்கெட் அப்சைடு போறப்ப எப்படி பாக்குறது இங்க பாருங்க. இது ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் டெலீட் பண்றேன், டெலீட் பண்ணிடுறேன். இப்ப டவுன்ல போறப்ப எப்படி சப்போர்ட் வரேன்னு பார்த்தோம்ல, இப்ப மேல போறப்ப எப்படி ரெசிஸ்டன்ஸ் வருது. இப்ப இதை பிரேக் பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணா ப்ரீவியஸா எங்க எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இப்ப இதுதான் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் கரெக்டா. அப்ப என்ன பண்ணணும்னா இததான் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும், இதுதான் எனக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்ப இத பிரேக் பண்ணா இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இப்ப இத பிரேக் பண்ணதுக்கு க்ளோஸ் கிரீன் வைக்கணும். இப்ப அங்க என்ன பார்த்தோம், ஒரு க்ளோஸ் ரெட் வச்சா மார்க்கெட் கீழே போகும்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு க்ளோஸ் கிரீன் வைக்கணும். ஓகே, க்ளோஸ் கிரீன் வச்சு அந்த ஏரியா ஃபுல்லா ஒரு பையிங் லொகேஷன் இருந்தா மேல போவான். நீங்க போயிட்டு இதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஒரு செல்லிங் ஏரியால போய் ஒரு க்ளோஸ் ஸ்கிரீன் வச்சிருக்கு அப்ப மார்க்கெட் மேலதானே, அதெல்லாம் கிடையாது. அங்க இவங்களோட பவர் கம்மியா இருக்கும். இப்ப இது பையிங் லொகேஷனால க்ளோஸ் வச்சனால மேல போறாங்க. இப்ப இத க்ளோஸ் வச்சிருக்காங்க, அடுத்த ஏரியா இங்க இருக்கும். அப்ப ப்ரீவியஸா பாருங்க, இங்க பாருங்க, இங்க எல்லாம் வந்து எனக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ரிவர்ஸ் ஆயிருக்கா. அப்ப இத ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பாருங்க இங்க நீங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்ப இத பிரேக் பண்ணது இங்க ஒரு க்ளோஸ் வைக்கணும், இங்க ஒரு மொமெண்டா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் என்ன பண்றோம், மறுபடியும் அதே ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுது. அப்ப அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பாக்கணும், இதுக்கு அடுத்த லெவல் எங்க பாக்கணும், இங்கதான் இருக்கு. ஓகே, இப்ப அங்க பாருங்க மறுபடியும் என்ன பண்ணிருக்கான், பிரேக் பண்ணிருக்கான். இப்ப அதுக்கு அடுத்த லெவல் மேஜர் எங்க நடந்திருக்கு, இங்கதான் நடந்திருக்கு, மோஸ்ட்லி இங்க நடந்திருக்கு, இந்த ஏரியா ஃபுல்லா நடந்திருக்கு. அப்ப இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ஆனா அந்த லெவலுக்கு ரிவர்ஸ் ஆகாம மேல போய் இந்த லொகேஷன் என்ன போட்டிருக்கேன், இங்க வந்திருக்காங்க. சோ ஒவ்வொரு லெவலும் பிரேக் ஆகுறப்ப ப்ரீவியஸா எங்க மார்க்கெட் அதிகமா ரிவர்ஸ் ஆயிருக்கு, மார்க்கெட் டவுன் ஆகிறப்ப ப்ரீவியஸா எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் மூமெண்டம் அங்கங்க கொடுத்து கொடுத்து சப்போர்ட் எடுத்திருக்கான்னு பார்த்து நம்ம இந்த மாதிரி வரைய கத்துக்கிட்டாலே நீங்க யாருகிட்டையும் போய் லெவல்ஸ் கேட்க தேவையில்லை. 43750 பிரேக் பண்ணிட்டோம், அடுத்த லெவல் அடுத்த டார்கெட் சொல்லுங்க சார்னு கேட்க தேவையில்லை. ப்ரீவியஸா பாருங்க எங்க மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு, அதுதான் உங்க ரெசிஸ்டன்ஸ். இங்கதான் மார்க்கெட் என்ன இருக்கு, மேல அப்படி போய் இறங்கி இருக்கு. அப்ப இது என்னது, ரெசிஸ்டன்ஸ். அப்ப இது ரெசிஸ்டன்ஸ், இதை பிரேக் பண்ண இது ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தாங்க போகும். அதுல ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க, மூவிங் ஆவரேஜ், சிபிஆர். இப்ப நம்ம ட்ரெண்ட் லைன் எடுக்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைல் பண்றாங்க, ஆனா எல்லாருக்குமே அந்த கர்வ்ன்றது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அது அப் ட்ரெண்டுக்கு எப்படி வரையணுமோ இப்ப நான் சொல்லி கொடுத்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுன் ட்ரெண்டுக்கும் அதே மாதிரி தான். இப்போ டவுன் ட்ரெண்ட் இப்போ ஓவராலா நீங்க 5 மினிட்ஸ் வச்சும் பண்ணலாம், டே கேண்டில் வரைஞ்சிட்டு அழகாக அங்கங்க மூவ்மெண்ட்டை பார்த்து நோட் பண்ணியும் ஒவ்வொரு இடத்துல பிரேக் ஆகிறப்ப நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க சப்போர்ட்டர்ஸ் வரைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்க ரிவர்ஸ் ஆவாம் அப்படின்றது தெரிய வரும். ஓகே, ஸோ நீங்க ஒரு ஒன்றும் இல்லை, நீங்க நாட் ஓன்லி இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸுக்கும் இதே மாதிரி நீங்க வரைய கற்றுக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.